இந்தியா மாலத்தீவு உறவில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய தகவலை வெளியிட்டுள்ளது. மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகளை திரும்ப அழைத்த பிறகு அந்த இடத்திற்கு இந்தியாவிலிருந்து திறமையான தொழில்நுட்ப குழு அனுப்பி வைக்கப்படும் என்று வியாழக்கிழமை தனது வாராந்திர செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா ஒரு நடுநிலையான பாதையை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாலத்தீவும் அதை ஏற்க தயாராகும் என்றும் பல ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அங்கு இந்திய வீரர்கள் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் இந்தியா தனது பணிகளை தொழில்நுட்ப குழுவை கொண்டும் செய்ய முடியும். மாலத்தீவின் பூகோள அமைப்பு மிகவும் முக்கியமானது, ஏனெனில் வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மாலத்தீவு வழியாக மட்டுமே இந்தியா வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அந்த நாடு இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் ஒரு கட்டத்திற்கு மேல் மோசமடையாமல் இருக்குமாறு செய்வது மாலத்தீவுக்கு அவசியம் என்று புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சீன ஆய்வுகளுக்கான மையத்தின் இணைப் பேராசிரியர் அரவிந்த் எலேரி கடந்த வாரம் பிபிசியிடம் தெரிவித்திருந்தார். இந்தியா தனது துருப்புகளை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பதில் தொடக்கத்தில் பிடிவாதமாக இருந்த மாலத்தீவு தற்போது அங்கு பணியமர்த்தப்படுபவர்கள் இராணுவ நடவடிக்கைகளில் நேரடி தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது என்று ஒப்புக்கொண்டிருப்பது பெரிய விஷயம் என்றும் அரவிந்த் எலேரி குறிப்பிட்டார். பணியில் இருக்கும் ஒரு இராணுவ வீரர் தனது நாட்டில் நிலைநிறுத்தப்படுவது ஒரு நாட்டிற்கு கவலை அளிக்கும் விஷயம்தான். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கடலோர காவல்படை அல்லது பிற துணை இராணுவ படைகளின் விஷயம் வேறு. இருப்பினும் இத்தகைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வது மாலத்தீவின் நெகிழ்வுத்தன்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் நலன்களை முழுமையாக புறந்தள்ள முடியாது என்பதை ஒரு வகையில் மாலத்தீவு ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மார்ச் 15 இந்தியா தனது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று மாலத்தீவு கூறியிருந்தது. பிப்ரவரி 5 அந்நாட்டு நாடாளுமன்ற அவையில் பேசிய அதிபர் முயிசு மாலத்தீவிலிருந்து இந்திய படைகள் வெளியேறுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சமீபத்திய பேச்சுவார்த்தையில் மொத்தமுள்ள 3 விமானப்படை தளங்களில் ஒரு தளத்திலிருந்து வரும் மார்ச் 10 மீதமுள்ள 2 தளங்களிலிருந்து மே 10 இந்திய இராணுவம் வெளியேறும் என்று கூறினார். ஆனால் தற்போது இந்திய இராணுவ வீரர்களுக்கு பதிலாக திறமையான தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா மற்றும் மாலத்தீவின் உயர்மட்ட மையக்குழுவின் 2வது கூட்டத்திற்கு பிறகு பிப்ரவரி 2 இது குறித்து தெரிவிக்கப்பட்டது என்றும் 3வது கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வியாழக்கிழமை தெரிவித்தார். அதே நேரத்தில் மாலத்தீவுக்கான நிதியுதவியை இந்தியா குறைத்துள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாயின. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஜெய்ஸ்வால், இந்த தொகை உண்மையில் அதிகரித்துள்ளது, இறுதி புள்ளி விவரங்கள் வரும்போது உதவி எவ்வளவு அதிகரித்துள்ளது என்பது குறித்து இன்னும் தெளிவு ஏற்படும் என்றார். கடந்த 2023 பட்ஜெட்டில் இந்தியா மாலத்தீவுக்கு 400 கோடி ரூபாயை ஒதுக்கியது. பின்னர் இந்த உதவி 770 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இந்த உதவித்தொகை 600 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, மாலத்தீவின் வளர்ச்சிக்கான பங்குதாரராக இருப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது, வரும் காலங்களில் மாலத்தீவு மூலம் கிடைக்கும் தெளிவை தொடர்ந்து இந்த நிதி ஒதுக்கீடு மாற்றப்படலாம் என்றும் வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்தது. மாலத்தீவு அதிபர் முயிசுவின் கட்சி சீனாவின் பக்கம் சாய்ந்துள்ளதாக நம்பப்படுகிறது. அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரது கட்சி இந்தியாவே வெளியேறு என்ற கோஷத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தது. மாலத்தீவில் இருக்கும் தனது படைகளை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று அதிபராக பதவியேற்ற பிறகு முயிசு கேட்டுக்கொண்டார். வேறு எந்த நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் தனது நாட்டில் இடம் கொடுக்கப் போவதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். மாலத்தீவில் பொதுமக்களின் மருத்துவ தேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்காக செயல்படும் இந்திய விமான தளத்தின் பணிகள் நிறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் பின்னர் தெரிவித்தது. மாலத்தீவில் தற்போது 77 இந்திய வீரர்கள் உள்ளனர். அவர்கள் கடல் கண்காணிப்புக்காக ஒரு ட்ரோனியர் 228 விமானத்தையும் மருத்துவ உதவிக்காக 2 HAL துரு ஹெலிகாப்டர்களையும் இயக்குகின்றனர். இதற்கு மத்தியில் சீனாவிடமிருந்து பெரும் பொருளாதார உதவியை நாடப்போவதாக முயிசு அறிவித்ததை தொடர்ந்து மாலத்தீவு கடுமையான கடனில் சிக்கும் அபாயத்தில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் புதன்கிழமை எச்சரித்தது. மாலத்தீவு சீனாவிடமிருந்து எவ்வளவு கடன் வாங்கப் போகிறது என்பது பற்றிய விரிவான தகவலை சர்வதேச நாணய நிதியம் அளிக்கவில்லை. ஆனால் மாலத்தீவு விரைவில் தன் கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மதிப்பாய்வு செய்த பின்னர் IMF கூறியது. பெரிய கொள்கை மாற்றங்கள் இல்லை என்றால் மாலத்தீவின் நிதி பற்றாக்குறை மற்றும் அரசு கடன் ஆகிய இரண்டும் தொடர்ந்து அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. தீவிர வெளிநாட்டு கடனில் சிக்கும் அபாயமும் உள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்திருந்தது. சீனாவிடம் கடன் வாங்கி பல தெற்காசிய நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது. பாகிஸ்தானும் இலங்கையும் சீனாவின் லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பு கட்டுமானங்களுக்காக அந்த நாட்டிடமிருந்து பெரும் கடன் வாங்கி இப்போது கடுமையான நிதி சிக்கலை எதிர்கொண்டுள்ளன. மாலத்தீவின் மீது மொத்தமாக $3 பில்லியன் வெளிநாட்டு கடன் உள்ளது. அதில் 42% சீனாவுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய தொகை என்று உலக வங்கியின் அறிக்கை கூறுகிறது.
IMF-இன் இந்த எச்சரிக்கைக்கு முன்பாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் புள்ளி விவரங்களின்படி நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் உள்ளது என்று முயிசு கூறியிருந்தார். இந்த நிலையில் மாலத்தீவு எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்களை இந்த வாரம் ஒப்புக்கொண்ட முயிசு தடைபட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தொடங்க விரும்புவதாக கூறினார். நாட்டின் பொருளாதார நிலை பற்றி குறிப்பிட்ட அவர், பெரும் கடனுடன் தத்தளிக்கும் பொருளாதாரத்தை தாங்கள் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முயிசு தனது இந்திய விரோத அணுகுமுறையால் அரசியல் மட்டத்திலும் சிரமங்களை எதிர்கொள்கிறார். இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி லட்சத்தீவு சென்றிருந்தார். அவரது பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் தரக்குறைவான கருத்துக்களை வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ராஜீய ரீதியிலான பிரச்சினை தொடங்கியது. இதன் பின்னர் சுற்றுலாவுக்காக மாலத்தீவு செல்வதற்கு பதில் லட்சத்தீவுக்கு செல்ல வேண்டும் என்று இந்தியர்கள் சிலர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சீனாவிலிருந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கையில் பெரிய அளவில் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தி இந்து நாளிதழின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது.